ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் உஷாரணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைன் ஆர்ட்ஸ். இது நம்ம லிவ் வித் சினிமா. என்னோட புது ஜோனரில் புது கான்செப்டோட புதுசாக ஏதோ ஷோ ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லாமே நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு கான்செப்ட் தாங்க. ஆமாங்க, பெயிண்டிங். பெயிண்டிங் நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலுமே ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் நம்ம அதை பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனால் உண்மையாலுமே அதை எப்படிலாம் ரசிக்கணும், எந்தெந்த ஆர்டிஸ்ட் அதை எப்படிலாம் ரசித்து வரைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி சொல்ல தான் நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபைன் ஆர்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெயிண்டிங் தி ஸ்டாரி நைட்ஸ். வின்சென்ட் வான்காக்கோட ஸ்டாரி நைட்ஸை பற்றி பார்க்கலாம். தி ஸ்டாரி நைட். வின்சென்ட் வான்காக் 1889 இந்த பெயிண்டிங்காக வரைஞ்சாரு. இதை பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணத்தப்ப கண்டிப்பாக இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட ட்விட்டர் கவர் பக்கத்தில் இந்த ஸ்டாரி நைட் பிக்சர் இருந்துச்சுன்றாங்க. ஸோ இந்த பிக்சரை வரைஞ்ச வின்சென்ட் வான்காக் கடைசியில் டிப்ரெஷனால் தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்துக்கிட்டாரு. ஸோ தானும் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சுஷாந்த் சிங் அதை வந்துட்டு மறைமுகமாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சில ஜோனர் பீப்புள் சொல்கிறாங்க. ஆனால் சில ஜோனர் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டாரி நைட் பெயிண்டிங் பற்றி நிறைய சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் இருக்குது. அதை பற்றி என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட் அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்கனால சுஷாந்த் சிங்க்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவர் வச்சிருக்காரு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது உண்மைன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணத்தப்ப ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது இந்த ஸ்டாரி நைட் பெயிண்டிங்கு. இது வந்துட்டு வின்சென்ட் வான்காக்கோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லப்படுறது. அண்ட் ஹானஸ்டாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த பெயிண்டிங் வேணாலுமே நீங்கள் வந்துட்டு உணரலாம், ஆனால் அதை வந்துட்டு ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போனால் தான் முழுமையாக ஃபீல் பண்ண முடியும். பட் நம்ம ஸ்டாரி நைட் பெயிண்டிங்கை நீங்கள் எங்கே இருந்து கூட முழுமையாக ஃபீல் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாரி நைட் பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மூன் இருக்கும், ஸ்டார்ஸ் இருக்கும், நைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நைட் டைம் உங்கள் வீட்டிலேருந்தோ இல்லை எங்கேருந்தோ வெளியே வந்து வானத்தை பார்த்தாலும் அந்த ஸ்டாரி நைட் பெயிண்டிங்கை உங்களால் உணர முடியும். ஸோ தட் இதை டைம்லெஸ் பியூட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் வின்சென்ட் வான்காக் இந்த பெயிண்டிங் மாடர்ன் பெயிண்டிங்க்கு ஒரு விதையே விதைச்சிட்டு போயிட்டாரு. அந்த காலத்துலேயே 1889 ஒரு விதையை விதைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டாரி நைட் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்ற ஒரு வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கை நம்ம வின்சென்ட் வான்காக் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அந்த பெயிண்டிங் இதுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வின்சென்ட் வான்காக் இந்த பெயிண்டிங் தான் லாஸ்ட்டாக வரைஞ்சாரு. அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பெயிண்டிங் கண்டிப்பாக ரீச் ஆகும், ரொம்ப பிரபலமாகும் இந்த பெயிண்டிங் அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினார். ஆனால் அவரோட காலத்தப்ப இது ரொம்ப பிரபலமாகலை. பட் இப்போ அது ரொம்பவுமே ஃபேமஸான பெயிண்டிங்காகவும் இருக்குது. இப்போ இந்த பெயிண்டிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆயில் ஆன் கேன்வாஷ் மீடியம், மீடியம் டைப்பில் வந்துட்டு கேன்வாஷில் ஆயில் பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இதோட டைமென்ஷன் 73.7 cm x 92.1 cm இருக்குது இதோட டைமென்ஷன். அண்ட் இது கடைசியாக $100 million செல் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ அந்த பெயிண்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்ஸில் நியூயார்க் சிட்டியில் இருக்குது. இப்படிப்பட்ட ரொம்பவுமே மிஸ்டியஸான பெயிண்டிங், நிறையா ரிசர்ச்சர்ஸால் கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத மிஸ்டி ஒளிஞ்சிட்ருக்க இந்த பெயிண்டிங்காக வரைஞ்ச வின்சென்ட் வான்காக் பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியும்? இப்போ நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வின்சென்ட் வான்காக் 1889 இந்த பெயிண்டிங்கை மென்டல் அசைலம்லேருந்து வரைஞ்சாரு. ஆமாங்க, அவர் வந்துட்டு டிப்ரெஷனால் ரொம்பவுமே சஃபர் பண்ணனால ஒரு மென்டல் அசைலமில் அவர் இருந்தார். அந்த அசைலமில் அவருக்கு மற்ற பேஷண்ட்ஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவருக்கு ரொம்பவுமே ஃப்ரீடம் கிடச்சிச்சு. அவர் இஷ்டப்பட்ட நேரத்தில் கார்டனுக்கு வரலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், அண்ட் பெயிண்டிங்ஸ் வரையலாம். அண்ட் அவருக்கு அந்த அசைலம்லேயே ஒரு ஸ்டூடியோவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வரைஞ்ச பெயிண்டிங் தான் இந்த ஸ்டாரி நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் எதனால் அசைலம் போனாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்ஸ் போன டைம் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகி அவர் காதையே தன்னைத்தானே அறுத்துக்கிட்டாரு. அதையும் அவர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட ஹாலுசினேஷன் ரொம்பவுமே அதிகமாக இருக்க டைம்ஸில் அவர் பெயிண்டிங்கில் திருப்பிடுவார். அவரோட அந்த கற்பனை திறம் ஃபுல்லாத்தையும் பெயிண்டிங்கில் போட்டுருவார். அதனால தான் அவரோட பெயிண்டிங் மற்ற பெயிண்டர்ஸை விட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெயிண்டிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பெயிண்டிங்கில் நிறைய மிஸ்ட்ரியஸான விஷயங்கள் இருக்குங்க. ஆமாம், ஏன்னா ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா மற்ற பெயிண்டர்ஸ் யூஸ்வலாக வரைகிற மாதிரி வரையல. ப்ரெஷ்ஷோட டைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டர்புலன்ஸ் மாதிரி இருக்குது. ப்ரெஷ்ஷோட டைப் எல்லாமே சர்க்குலர் மோஷனில் இவர் வரைஞ்சிருக்காரு. ஸோ தட் அந்த ஸ்டார்ஸ், மூன்ஸ், வீனஸ் ஆகட்டும் எல்லாமே டர்புலர் மோஷனில் இருக்குது. அண்ட் இன்னொரு ரொம்ப அமேசிங்கான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பெயிண்டிங்கை ஃபுல்லாகவே மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்ட். அது ரொம்பவுமே டிவைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் கடவுள் இருக்காரு. கடவுளை வந்துட்டு வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் நம்ம வின்சென்ட் வான்காக் அதை வரைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ரஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, சர்ச்.
சர்ச்சு ட்ரீ அண்ட் அந்த ரோடு வில்லேஜ் ரோடுக்கு மேலே வந்துட்டு சர்ச் அண்ட் ட்ரீ இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாட்டு ரொம்பவுமே சாஃப்டான பாட்டு. அங்கே அந்த ப்ரெஷ்ஷோட ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தேர்ட் பாட் அந்த வில்லேஜ் பாட் பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லேஜஸ் வரைக்குமே அந்த ஸ்கை கிட்டேருந்து பிரிக்கிற மாதிரி ஒரு ஷார்ப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. வில்லேஜஸ் மற்ற பெயிண்டர்ஸ் வரைகிற மாதிரி இல்லாமல் ரொம்பவுமே தனித்துவமாக ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ப் அண்ட் ஸ்டெயிட் லைன்ஸால் அது பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காட் வந்துட்டு ஸ்கைலேருந்து ஹெவன்லேருந்து இங்கே வில்லேஜுக்கு வராங்க, அதை சிம்போலைஸ் பண்ணுறதுக்கு தான் வின்சென்ட் வான் கோக் இப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நிறைய மிஸ்டீரியஸ் திங்ஸ் இருந்தாலும் சில ஃபேக்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பெயிண்டிங்கில் கண்டுபிடிச்ச ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 23 May 1889 வீனஸும் மூணு எந்த பொசிஷன் இருந்துச்சோ அதே பொசிஷனில் தான் வின்சென்ட் வான் கோக்கும் அவரோட பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கில் மார்னிங் பிரைட் ஸ்டார், அந்த இருக்கிறதுலேயே ரொம்ப பிரைட்டாக ஒரு ஸ்டார் இருக்கும் தெரியுமா, அது தாங்க வீனஸ். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே மூணு வரைஞ்சிருக்காரு. ஸோ இதோட பொசிஷன்ஸை பார்த்தோம்னா, 23 May 1889 மூன் அண்ட் வீனஸ் எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் இவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரி, இந்த வின்சனோட கதை, அப்புறமேட்டு ஸ்டாரி நைட் பெயிண்டிங்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறைகளை என்று குன்றி விடாமல் நிறைகளை நினைத்து நிமிர்ந்தபார் உலகமே உனக்கு அழகாய் தெரியும் அப்படின்ற ஒரு அழகான கவிதை தாங்க எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபைனலி, இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது நாங்கள் எந்த பெயிண்டிங் பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை லிவ் வித் சினிமா இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் உஷாராணி.